வாங்க இன்னைக்கு பல்லாவர சந்தையை சுத்தி பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாம் பார்க்கலாம். என்னென்ன கிடைக்கும்னு தெரியாத எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவே இதுல என்னென்ன இந்த சந்தையில கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்து போட்டுருக்குறோம். இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாரத்துல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த சந்தை இருக்குங்க. இங்க கிடைக்காத பொருளே கிடையாது. பாருங்க காய்கறி இங்க எடை மூலியமாவும் வாங்கிக்கலாம், கூறாகவும் இருக்கும். அப்படியே ஒரு கடன் இல்லைங்க, இதுல இருக்கும் ஒரு 1000 கடை 500 கடை இருக்குங்க. அவ்வளோ ஜாஸ்தியா இருக்குது, கூட்டமாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் மதிய டைமில் போனதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதுவே நீங்கள் சாயந்தர டைமில் இல்லை காலையிலன்னா வெயிலுக்கு முன்னாடினாவே அப்படியே செம்ம கூட்டமாக இருக்குங்க. பாருங்கள் எல்லாமே கிடைக்கும். மிளகா, வெங்காயம், தக்காளியிலேருந்து இரும்பு சாமானுங்க எல்லாமே கிடைக்குங்க. லைனாக பாருங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாம் கூறும் கட்டியிருப்பாங்க, இடம் மூலியமாகவும் கிடைக்கும். கடைங்களை விடவே இங்கே கம்மியாக கிடைக்கும் நம்மளுக்கு, அதனால் இந்த சந்தைக்கு போய் வாங்குறது. அப்போல்லாம் கிராமத்துங்களெல்லாம் சந்தைக்கு போவாங்க இல்லைங்களா, அது மாதிரி எங்கேயுமே சந்தையே இல்லை. இப்போ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு சந்தை. இந்த பல்லாவர சந்தை மட்டும்தான் ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷங்களாக இருக்குது. தக்காளியெல்லாம் பாருங்கள் வேனில் வச்சுருக்காங்க. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எடை போட்டு தருவாங்க. நடந்து தான் போகணும், வண்டியிலலாம் போக முடியாது. சந்தை இருக்கும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு இருக்குங்க சந்தை. நடந்து போனால் எல்லா கடையும் பாருங்கள், துணியும் இருக்கும், தலைகாணி வரீங்க. இது பாருங்கள் குருவி கூடு வருது பாருங்கள், அழகாக இருக்குல்ல குருவி கூடு. குருவி தான் கூடு கட்டும், இவங்களே கூடு கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அழகாக இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ சின்னதாக ஒழிச்சு அழகாக கட்டியிருக்காங்க, வெறும் நார்லே செஞ்சுருக்காங்க. அது மாதிரி அடுத்து பாருங்கள் வாட்சி, செருப்புங்க, ஃபோன் கவரு, கம்மல், நெக்லஸ்ஸு எல்லாமே இருக்குதுப்பா. உங்களுக்கு வேண்டியானது வாங்கலாம். கட்டைப்பையை எடுத்துன்னு வராது உங்களுக்கு. கட்டைப்பையை தொடக்கும் மிளகா தனியாக செருப்பு பாருங்கள் ரொம்ப கம்மி விலையாக இருக்குங்க. செருப்பு 100 ரூபா தான் செருப்பு, 100 ரூபா 100 ரூபான்னு விற்குவாங்க. பெரியவங்களுக்கு 150 ரூபா, சின்ன பசங்களுக்கெல்லாம் 100 ரூபா. இதெல்லாம் 100 ரூபா செருப்பு தான். பெருக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு சைஸ் வரியா. எல்லா மாடலுமே கலந்துருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 150 ரூபா, மீடியம் சைஸாக இருக்கிறதெல்லாம் 100 ரூபா. பாருங்கள் இந்த சைடில் இருக்க அதெல்லாம் 100 ரூபாங்க. பொம்மைங்க, அழகான பொம்மைங்க, என்ன மாடல் வேணாலும் இருக்குது. புலி பொம்மை, கரடி பொம்மை, பாப்பா பொம்மை, தலகாணிங்க அழகழகா. பாருங்க அழுகிற மாதிரி பொம்மை, முழிக்கிற மாதிரி பொம்மை எல்லாம் இருக்குது பாருங்கள். தலகாணி குட்டி குட்டி தலகாணி, பூச்செடிங்கெல்லாம் அப்படியே கட்டு கட்டாக விற்கிறாங்க. 4-5 செடி 6 செடி வச்சு ஒரு கட்டு, அது இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. உங்களுக்கு எந்த பூ வேணாலும் வாங்கிக்கலாம். பூண்டு, வெங்காயம் எல்லாமே விற்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள் இரும்பு சாமானுங்க, இதெல்லாம் விதைங்க, நாட்டு விதை. கொம்பு தேன், தேன்லாம் இருக்குது. ஆப்பிள்லாம் கூறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. துணியெல்லாம் கூட ஃபுல்லாக சேல்ஸ் தாங்க, அது மழை லைட்டாக தூடுறதுனால செடியெல்லாம் கிடைக்கும். நல்ல கம்மி விலையாக கிடைக்கும், நல்ல தரமான செடியாகவும் கிடைக்கும். இங்கே தான் இங்கே கிடைக்காத செடியே கிடையாது, எல்லா மாடல் செடியும் இருக்கும். அழகழகாக பூச்செடிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். குட்டி செடி ஒரு ரேட்டாக இருக்கும், பெரிய பெரிய செடியெல்லாம் ஒரு ரேட்டாக இருக்கும். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். ரோஜா செடி, சாமந்தி, ரோஜாலே எத்தனை கலர் இருக்கோ, எத்தனை வெரைட்டி இருக்கோ அத்தனையும் இருக்குப்பா, நீங்கள் போய் வாங்கிக்கலாம்.
தொடப்போம். இந்த பாருங்க பழம்லாம் இருக்கு, அன்னாச்சி பழம்லாம். இதெல்லாம் சிமெண்டோட கூரை வீட்டில் இருந்தால் மேலே போத்துவாங்க. இது பாருங்க குட்டி குட்டி பொட்டலமாக கட்டி வச்சுருக்காங்க. 10 ரூபா 10 ரூபா என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். 10 ரூபா பாக்கெட் எடுத்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை பூண்டு தாங்க நிறைய இருக்கு, வெங்காயம் பூண்டு தக்காளி காய்கறிங்கள்லாம் இதெல்லாம் நிறைய இருக்குங்க. நம்ம இங்கே வாங்குறத விட பாதிக்கு பாதி நம்மளுக்கு அங்கே விலை கம்மியாக இருக்குங்க. துணிங்க பேண்ட் ஷர்ட்டுங்க அது கூட விலை கம்மியாக தான் கிடைக்கும். சைஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் கம்பெனி ஐட்டமே டிஸ்கவுண்ட்டில் போட்டிருப்பாங்க. கருவாடுங்க, குட்டி கருவாடு பெரிய கருவாடு, கருவாட்டிலே எத்தனை ரகம் இருக்கோ எல்லாமே கிடைக்கும். நீங்கள் பேர் சொல்லி வாங்கிக்கலாம். பிஸ்கட் பாக்கெட்டுங்க. இஞ்சி பாருங்கள் அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. இஞ்சி 1 கிலோ 30 ரூபான்னு சொல்லிட்டு பயங்கர கம்மியாக இருக்குது. நம்மளாம் வாங்கினாக்க எவ்வளோ விலையாக இருக்குது எங்கள் கடையில், அங்கே அவ்வளோ கம்மியாக இருக்குது. அண்ணாச்சி தான் நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க, அங்கங்கே இருக்கு. பேண்ட் ஷர்ட்டுங்க எல்லாம் பாருங்க, விதை பாருங்க விதை. நீங்கள் கீரை எதனா செடி வைக்கிற விதைங்களாம் நிறைய கிடைக்குங்க. பூச்செடிங்கள்லாம் கூட நிறைய அங்கங்கங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம். பெட் கவருங்க, பெட்ஷீட்டு எல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. நல்லா கம்மியாக கேட்டு வாங்கணுங்கப்பா, அவங்க நிறைய விலை தான் சொல்லுவாங்க, நம்ம தான் கேட்டு வாங்கணும். ரோஸ்லாம் அழகாக இருக்குல்ல. ஐ சும்மா அழகுக்காக வைக்கிற செடிங்க இதெல்லாம். அது பாருங்க முன்னாடி இருக்காது. என்னென்ன வெரைட்டி இருக்கு பாருங்க ரோஸ்ல. இது ஒரு செடி இப்போ வந்திருக்கு போலங்க, இந்த பிங்க் கலர் பூ மாதிரி இருக்குங்க பார்த்தீங்களா. இலையும் இல்லை அது, பூவும் இல்லை, அது டிஃப்ரெண்டாக இருக்குது. அந்த செடி இப்போ மாடல் புதுசு வந்திருக்கு. நாங்கள் இன்னும் வாங்கலை, வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். மிளகாலாம் நல்ல விலை கம்மியாக கிடைக்குதுப்பா. பழைய சாமானுங்கள்லாம் கூட உங்களுக்கு நிறைய கிடைக்கும் தள்ளுபடி விலையில். ஆனால் நீங்கள் தேடி தான் வாங்கணும், ஒரே இடத்துல கிடைக்காது. நீங்கள் பாட்டுக்கு வழி நெடுக்க கடை போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். கரண்ட் அடுப்பில் இருந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா அது. இதெல்லாம் கொஞ்சம் பழைய துணிங்க, இதெல்லாம் சீப் ரேட்டுக்கு நம்மக்கிட்ட துணி வாங்கிட்டு போவாங்க இல்லைங்களா, அது சீப் ரேட் கொடுப்பாங்க அதெல்லாம். அதுதான் அந்த பொம்மை சாமானுங்க அது இதுன்னு வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் பழசு தான். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற காரணத்தினால இந்த பானைங்க குருவிங்க முயல் பூச்செடிங்கெலாம் நிறைய காமிக்கிறோம், அதெல்லாம் அடுத்த பாட்டில் போடுறோங்க. Thank you.